ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம கேரளாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். பாலக்காடு டே டூவில் இப்போ நம்ம இருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிரப்புழா டேம் மட்டும் வந்து அந்த கார்டனை நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். இன்னும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் மேலே ரைட் கார்னரில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். இங்கே பார்க்குற ஒவ்வொரு பர்சனும் அவங்க நம்ம மட்டும் பழகும் போது ரொம்ப அன்பாக, ரொம்ப நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பழகிறாங்க. நமக்கு தமிழ்நாடுன்னு சொன்னோன்னா அப்படியா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அவங்களாம் முன்ன வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற மாதிரி சொல்கிறாங்க. வராங்க, நீங்கள் எங்கே போகணும், இங்கே இந்த இடத்துக்கு இறங்குங்க, அங்கே போனால் அது கிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக நம்ம கூட அவங்க வந்து பேசுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க, இப்போ நமக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். அங்கே ஏதாவது பஸ்ஸு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பஸ் ஏறிட்டோம். ஆனால் டேரக்ட் பஸ் ஏறல, இங்கேருந்து சரக்கப்படி போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டேடியம் போகலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாருங்கள். ஐயோ, கிட்ட 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 அந்த தென்னை மரம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது தெரியுங்களா? அதுவும் அந்த பச்சை பசங்க இப்போ மழை பெஞ்சு இந்த இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கை அப்படியே பிரதிபலிக்குது, அப்படியே சூப்பராக. ஏன்னா கிளைமேட்டும் ஆசமாக இருக்குது. என்ன சொல்கிறது, மழை லைட்டாக இப்போ தான் பெஞ்சு விட்டுருக்கு. எப்படி இருக்குது தெரியுமா அந்த இடம்? இதெல்லாம் நேரில் வந்து பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் அனுபவிக்க முடியும். செம்ம ஜாலி, மனசுக்கே அப்படியே ரொம்ப இதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இருக்குது. திருப்பி அங்கே நல்லா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மான்சூனில் ரைடு வந்து செம ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். மான்சூனில் எத்தனை பேருக்கு இது போல் வந்து ட்ரிப் பிளான் பண்ண ரொம்ப பிடிக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே சொல்கிறேன், மான்சூனில் ட்ரிப் பிளான் பண்ணி போய் பாருங்கள், அது ஒரு தனி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இதயம் தொட்ட ஒரு பயணம் நம்ம அதில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம வந்து காஞ்சிபுரா டேம்லேருந்து நம்ம அங்கேருந்து சித்ரா லேக் வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 15 ரூபா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இங்கே ஸ்டேடியமுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோனா மொத்தம் 2 பேரும் 86 ரூபா. 86 ரூபா, அதாவது சித்ராபேட்லேருந்து நீங்கள் ஸ்டேடியம் வர்றதுக்கு 43 ரூபா ஒரு ஆளுக்கு. நாங்கள் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் திருப்பி இந்த ரூமுக்கு தான் போகிறோம். ஸோ ரூமுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இன்னும் சாப்பிடல. ஸோ பக்கத்தில் இருக்க நம்ம எப்பயுமே போகிற ஹோட்டலுக்கு போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அது அங்கே போனால் தான் அது கன்ஃபார்ம் ஆகும். நான் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா?
சூப்பராகவே சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆட்டோ எடுத்திருக்கேன். ஆட்டோ எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ குக்கிராமம் போயிட்டு அங்கே இருக்கிற பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா, அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது கல்பாத்தி வில்லேஜுக்கும் போகலாம். ஸோ அங்கே வந்து ஒரு டெம்பிள், சிவன் டெம்பிளும் அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க பாருங்கள், கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ. வாவ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிட்டி வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்து பார்த்து பழகின நமக்கு இந்த மாதிரி ஒரு வியூ கிடைச்சா எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ, பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பேர் வெம்பா அப்படின்னு ஒரு கிராமம், காமிக்கிறேன் பாருங்களேன். வெல்கம் டு ஈஸ்ட் வில்லேஜ் பேர் வெம்பா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு குக்கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு அப்படி இருக்கு. ஓகே, பார்ப்போம். பழைய குக்கிராமம் சொன்னாங்க, ஆனால் கார்லாம் நிற்கிது. தின்னுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அழகாக போங்க போங்க போங்க, இவ்வளோ அற்புதமாக எல்லாரும் வீட்லேயும் வாசல்லையும் தின்னுங்க அமைச்சிருக்காங்க. குருவாயூரப்பன் டெம்பிள், கணபதி டெம்பிள் போகிற வழி. ஓகே, இது கிராமமா? ஆ, அதுக்குள்ளே போகலாம். அந்த கிராமம் இல்லையே. அவ்வளவுதான் கிராமங்களா? அவ்வளவுதானா? வளர்ச்சி இல்லைன்னு சொன்னாரு. சரி, அந்த மாதிரி தான் நினைச்சுதான் நான் ஓகே அப்படின்னு அவர்கிட்ட பார்த்தா கார்லேருந்து எல்லாமே இருக்குங்க. இல்லாத இடமே நம்ம சென்னையில், அதாவது சாதாரண சிட்டியில் கூட சில இது இருக்காது போல இருக்கு. வயக்காடு 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். வந்த இடத்துல ஒரு கோவில் நான் பார்த்தேன். அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குளங்கரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கோவில். இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் என்னென்னு இன்னும் தெரியல. கோவில் வந்து நல்ல சாத்தியிருக்கு. இங்கே பக்கத்தில் மிக சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு குளத்தை நான் பார்த்தேன். ஸோ அதான் இந்த கோவிலுடைய முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். சரி வாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த கோவிலுடைய ஃப்ரண்ட்டுடைய என்ட்ரன்ஸு. இங்கே ஃப்ரண்ட்டில் முதல்ல ஒரு அழகான ஒரு வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு கோவில் இங்கே இருக்குது.
1960 இந்த காமௌண்டில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றின டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்பவே அற்புதமான ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து ரம்மியமான இடமா இருக்குது. இந்த பக்கம் எத்தனை தென்னை மரங்கள் இந்த பக்கம் வச்சுருக்காங்க தெரியுமா? இந்த பக்கம் தென்னை மரம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு இருக்குது. அதில் ஒரு சைடில் லேடிஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, இன்னொரு சைடில் தான் ஜென்ட்டு போகணுமா. ஏன்னா அந்த பக்கம் லேடிஸ் குளிக்கிற இடமா அது அந்த குளத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால் அந்த பக்கம் ஆண்கள் போகிறதுக்கு அனுமதி இல்லை. ஸோ நம்ம ஜென்ட்டு சைடு இருக்கிறதுக்கு போகலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வயல்வெளி இருக்குது, நம்ம முடிஞ்சால் அதில் நடந்து பார்க்கலாம். ஓகே வாங்க போவோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. வாவ், சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு அற்புதமான இடம். இங்கே பாருங்கள், நான் சொன்ன அந்த குளம் அங்கே ஃப்ரெண்டில் வந்து உட்கார்ற மாதிரி இடம்லாம் இருக்கு இல்லையா, அது போல் அற்புதமாக இருக்குது. இந்த பக்கம் வந்து அந்த லேடிஸ் குளிக்கிற அவங்களுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம எப்படி போகலாம். என்னன்னா காமா இருக்குல்ல, சும்மா சைலண்டா, மன அமைதியா, ரிலாக்ஸா, எந்த ஒரு இல்லைண்ணா. இங்க பாருங்க, நான் உண்மையிலே சொல்றேன், ஒரு கார் சத்தமோ இந்த டிரான்ஸ்போர்ட் கையமையான்னு போற சத்தம்லாம் இல்லை, அமைதியா இருக்கு. இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்களேன், மனசுக்கு எவ்வளவுதான் மனுஷனுக்கு அழுத்தம் இருந்தா கூட இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தா அப்படின்னா சரியாயிடும். சரி வாங்க அப்படி போகலாம். வாங்க நான் எங்கே நிற்கிறீங்க, செமையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நான் என்ன கேள்விப்பட்டு வந்தேன் அப்படின்னா, இருங்க இந்த பக்கம் வெயில் ஓவராக இருக்கு இப்படி காமிக்கிறேன். ஆக்சுவலி நான் என்ன இந்த இடத்துக்கு நான் கேள்விப்பட்டு வந்தேன் அப்படின்னா, இது பக்காவான குக்கிராமம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழமை வாய்ந்தது. நாங்கள் நான் நினச்சேன் சரி அப்படிப்பட்ட குக்கிராமத்தை போய் பார்க்கலான்ட்டு வந்தால் ஒவ்வொரு வீட்லேயுமே கார் நிற்கிது. நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரில எனக்கு, பட் ரொம்ப அமைதியாக இருக்குது. அதை மட்டும் நம்ம சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. நம்ம சினிமாலாம் காட்டுவாங்கள்ல குக்கிராமன்னா ஒரு சிக்னல் டவர் கூட இல்லாமல் நல்லா நடந்தே போவாங்க, அங்கே பஸ் வசதி இது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இருக்கும்ல, அந்த மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன். கடைசியில் பார்த்தா நம்ம கற்பனைலாம் வீணாக போச்சு. ஆனால் கற்பனை தாண்டி ஒரு விஷயம் இருந்தது, அதுதான் இங்கே சூப்பராக இருக்குது. இதை பாருங்களேன், இப்போ நான் காமிக்கிறேன். இதுக்குள்ளே அந்த குளம் இருக்குல்ல, அந்த குளத்துக்கு என்ட்ரன்ஸு வச்சுருக்காங்க, காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த குளத்தோட என்ட்ரன்ஸ். போகலாமா? வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாட் ஏ பியூட்டிஃபுல். பயங்கரமாக வழுக்குதாம்மா, குளிக்கலாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் ஆழம் இருக்கும் போல இருக்குது, நமக்கு நீச்சலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கூப்பிட்டா இப்போ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரதுக்கு ஆளும் இல்லை இங்கே. அதனால் எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு? இடத்த காமிச்சேன், சூப்பராக இருக்குது. இந்த வில்லேஜோட பேரையும் காமிச்சேன். இந்த அம்மன் கோவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு கோவில் திறக்கிறாங்க போல இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி அந்த கோவிலை பற்றி என்னன்னு நம்ம கேட்டுக்கலாம். ஓகேவா? வந்தீங்கன்னா ஒரு அமைதியான இடம், உங்களுக்கு நம்ம சிட்டிக்குள்ளேயே இருந்து போர் அடிச்சு போச்சு, கேரளா பாலக்காடு வரைக்கும் வந்துட்டேன், இன்னும் இந்த இடத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வாங்க. ஓகே போமா? சரி வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிலே ஆகும் போல இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இப்போ எங்கே இறங்க போகிறோம்னா கல்பாத்தி வில்லேஜ், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி வாங்க பார்க்கலாம். விஸ்வநாதன் கோவிலையா? ஓகே, இன்னும் கோவில் திறக்கலை. சரி நீங்கள் இப்படியே ஓரமாக போட்டு வாங்க, நான் அதை விட போயிட்டு வரேன். சரியா? அங்கே போட்டிருக்கேன். அங்கே போட்டிருக்கீங்களா? ஓகே ரைட்.